ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் சொன்ன ஆப் வந்து வேறு லெவலு ப்ரோ, அதில் வந்து காயின்ஸ் மட்டும் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி அப்படி மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். உட்காந்த இடத்துல வந்து நமக்கு அமௌண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடாது. நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அமௌண்ட்ஸ்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, நீங்கள் சொன்ன ஆப்பில் வந்து நான் ஆப்பை சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே போனது, எனக்கு அமௌண்ட்டே எதுவும் கிடைக்கல ப்ரோ. எனக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்பாக சொல்லுங்கள் ப்ரோ. அதேமாரி டேரெக்டாக ஃப்ரீ ஃபயருக்கே டாப்அப் பண்ணுற மாரி, அதுமாரி ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆனதுமோ சைன் போனஸ்லாம் கொஞ்சம் தரமாரி பாருங்கள் ப்ரோ. இப்போ வந்து ஒரு 500 coins, 1000 coinsலாம் வந்து எனக்கு ஆப்புக்குள்ளே போனப்பே எனக்கு கொடுக்குற மாரி ஒரு பெஸ்ட்டான ஆப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது டேரெக்டாக ஃப்ரீ ஃபயருக்கே அந்த காயினை வச்சு நான் டைமண்டாக பர்ச்சேஸ் பண்ணணும் ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. அதேமாரி தான் நான் ஒரு பெஸ்ட்டான ஆப் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ஒர்க் ஆகுது. நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ட்ரிக்லாம் உங்களுக்கு புரியும். அப்புறம் புரியாமல் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதில் எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் லக்கி நம்பர் வந்து சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி, அப்புறம் வந்து கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு சர்வே மாதிரி வரும், அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போகும், உங்களுக்கு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். சரி, வாங்க அந்த ஆப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாரி தான் ஒரு ஆப் வரும். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா எம் கேமர் கேம் கிரெடிட்ஸ் அண்டு கெட் யூசி அண்டு ராயல் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பெனி கிடையாது. குளோபல் கம்பெனினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது போன ஆப் நம்ம ஒன்று டி கேமர்னு சொல்லிட்டுருக்கோம், அந்த ஆப் பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பெனி. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஒரு 1 month இல்லை 2 month தான் ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பெனி கிடையாது. இந்த ஆப் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. காயின்ஸ் ஏர்ன் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு வந்து நம்ம வித்ரா எடுக்க, இப்போ வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து சின்னதாக ஒரு பிளாக் கலரில் ஒரு சிம்பிள் இருக்கும், அதாவது பாஸ் பண்ணுற சிம்பிள். அதை வந்து நீங்கள் டச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து அதை மூவ் பண்ணுற மாதிரிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து இந்தமாரி தான் வரும், கெட் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்கள் அந்த கெட் ஸ்டார்டர்ன்ற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரிங்க. இப்போ வந்து அந்த கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பை வந்து லாகின் பண்ணிடணும். அதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் ஜிமெயில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஜிமெயில் வந்து பெட்டரான ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் வச்சு சைன்இன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக் என்ன ஐடி வந்து ஓப்பனில் இருக்கோ அந்த ஃபேஸ்புக் வந்து இதில் காமிக்கும். அதாவது இப்போ நான் வந்து லாகின் வித் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு பேஜ் லோட் ஆகுது. நான் வந்து எனக்கு எப்படி வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் அக்கௌண்ட் வந்து லாகினில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து காமிக்குது பாருங்கள், கண்டினியூஸ் டிஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன காமிக்குதோ அதை கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து கண்டினியூஸ் டிஜிஎஸ்ன்னு கேட்டது, நான் கண்டினியூஸ் டிஜிஎஸ்ன்னு கொடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப் வந்து லோட் ஆகுது. இப்போ ஆப்பு லோட் ஆனதுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். அதாவது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பை வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே உங்களுக்கு ஒரு 700 coins வந்து கொடுப்பாங்க. என்னடா உனக்கு 100 coins தான் ஆட இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நம்ம வந்து ஆப்புக்குள்ளே வந்ததுமே ஒரு 100 coins, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டாஸ்க்கை முடித்ததும் உங்களுக்கு ஒரு 600 coins வந்து ரிமைனிங் கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு 100 coins வந்து கிடச்சிருச்சு. இப்போ அந்த 600 coins வந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்ததுமே ஆப்பை வந்து உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. அப்ளிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் சர்வே அவைலபிள்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்துட்டு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வரலனா நீங்கள் கொஞ்ச நேரம் ஆப்புக்குள்ளேயே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சர்வே அவைலபிள்னு சொல்லிட்டு வரும். இது வந்தால் தான் ரிமைனிங் காயின்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதில் ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ஈஸியான கொஷின்ஸ் தான்.
அந்த கொஷின்ஸுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. நீங்கள் வந்து குத்து மதிப்பாக பண்ணாலே இதில் வந்து உங்களுக்கு ஒரு 100 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 100 காயின்ஸ் வந்து கிடைச்சிரும். சில டைம் தான் வந்து 100 காயின்ஸு கீழே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் பண்ணுறது மூலிமா ஒரு 100 காயின்ஸு, ஆப்புக்குள்ளே வந்ததுமே ஒரு 100 காயின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 700 காயின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேனே, எங்கடா 200 காயின்ஸ் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 500 காயின்ஸ் எப்பரா எடுக்கிறதுன்னு கேட்காதீங்க. அது வந்து நான் இதை முடிச்சுட்டு நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கேட்குற ஆன்சருக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிகிட்டே தான் வரேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஏஜி, உங்கள் ஜெண்டர் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படித்து பார்த்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஷினுக்கு தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 ஆன்சர் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 6வது கொஷின் பார்த்தீங்கன்னா நீ கேட்குறாங்க. நான் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெஃபர் டு நெவர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் வந்து அதை கொடுத்துட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேட் வந்து கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுத்தனா நான் 7 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 காயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் வந்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து 100 காயின்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. இன்னும் மிச்சம் வந்து 100 காயின்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகலை. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே வாங்க. ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு வந்து 200 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஏற்கனவே வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு 100 காயின்ஸு, அப்புறம் வந்து அந்த சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு 100 காயின்ஸு, மொத்தம் 200 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வே அவைலபிள்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்கள். இந்த சர்வே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்போலாம் ஆப்புக்குள்ளே வரீங்களோ அப்போலாம் உங்களுக்கு சர்வே அவைலபிள்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் ஸ்டாக் கொடுத்து போய் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து என்னடா நீ 700 காயின்ஸ் வந்து கிடைக்குன்னு சொன்னேன், 200 காயின்ஸ் தான் எடுத்திருக்கேன், ரிமைனிங் 500 காயின்ஸ் எப்போ எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து இதில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து வின் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி அந்த 3 கேம்ஸ்லையும் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்தமாரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷனும் இருக்குது, அதாவது காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃபர்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் கேட்குற சர்வேக்கெலாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறது மூலிமா அவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு காயின்ஸ்லாம் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்வே வரும், கேம்ஸ் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம், எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து போன ஆப்போடு இதில் வந்து பெட்டராகவே அமௌண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டாக பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறது மூலிமா அதுலேயும் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்தமாரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்கிறத எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாமல் இதில் வந்து டாஸ்க்கை முடித்து நீங்கள் வந்து அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா நம்பர்ஸும் சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்கள். இது வந்து லக்கி நம்பர் செலக்ட் பண்ணுறது மூலிமா இதுலேயும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரைஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து 1K, ப்ரைஸ் 5K, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் 1K, ப்ரைஸ் 5K சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா இதில் வந்து 1000 காயின், செகண்டில் வந்து நீங்கள் லக்கி நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா 5000 காயின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 5000 காயினில் போயிட்டு ஒரு லக்கி நம்பர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா இவங்க நடத்துகிற காண்டாக்ட்ஸில் வந்து எல்லோரும் ஜாயின் ஆகிட்டு ஃபுல் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண நம்பர் வந்து அதில் விழுந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 5000 காயின் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ரிசல்ட்டில் இருக்கு பாருங்கள், யார் யார் வந்து என்ன இன்றைக்கி வந்து வின் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதில் வாட்ச் பண்ணி அதில் வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லக்கி ஜாக்போட்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி நம்பர் செலக்ட் பண்ணுற மாரி தான், ஐடி வந்து நம்ம என்டர் பண்ண பாருங்கள். போன ஆப்பில் வந்து ஒரு லக்கி ஐடின்னு சொல்லிட்டு அதேமாரி தான் இதில் இதில் பார்த்தீங்கன்னா 100 காயின்ஸு, 200 காயின்ஸு, 500 காயின்ஸு, 1000 காயின்ஸும் சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நீங்கள் டிக்கெட் ஐடி வந்து செலக்ட் பண்ணி இதுலேயும் வின் பண்ணி அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுங்க. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 500 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து என்டர் இன்வைட் கோடுனு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த என்டர் இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கோடு கொடுத்துருக்கேன். அந்த கோடை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்கன்னா அதாவது கரெக்டாக நான் கொடுத்துருக்க மாரி இங்கே என்டர் பண்ணிங்கன்னா இதை என்டர் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஏற்கனவே வந்து நீங்கள் 200 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இன்வைட் கோடு வந்து என்டர் பண்ண முடியும். ஏற்கனவே ஒரு 200 காயின்ஸு இந்த என்டர் அதாவது இந்த இன்வைட் கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணதும்
இதில் வந்து ஒரு 500 காயின்ஸு டோட்டலாக உங்களுக்கு 700 காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடும். நான் வந்து என்டர் கோட் இன்வைட் பண்ணலை, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்வைட் கோட் வந்து கொடுத்துருக்கேன் அப்படிலாம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதை எடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 காயின்ஸ் கிடச்சிரும். ஏற்கனவே ஒரு 200 காயின்ஸு, இப்போ ஒரு 500 காயின்ஸு, டோட்டலாக உங்களுக்கு 700 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்ததுமே கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமா அதுலேயும் நீங்கள் காயின்ஸ்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு இன்வைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 250 காயின்ஸ் தராங்க, அதாவது 250 காயின் தராங்க. அதையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் அதுவும் இன்வைட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா அந்த காயினை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஏர்ன் பண்ண காயின்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு வந்து டைமண்டாக எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பேடிஎம், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி லைட்டு அதுமாரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதில் தேவையானது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான். நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ ஃபயரை வந்து செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு 1000 காயின் இருந்தால் 12 டைமண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4000 காயின்ஸ் இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டைமண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 காயின்ஸ் இருந்தால் அதில் ஒரு 100 டைமண்ட்ஸு, அப்புறம் வந்து ஒரு 24000 காயின்ஸ் இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 310 டைமண்ட்ஸ் தராங்க. இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக அதிகமாக கொடுத்தா இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் அந்த காயின்ஸ்லாம் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரூஃப் காமிக்கல, ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஆப் இப்போ தான் ட்ரை பண்ணேன், நானும் இன்னும் இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல. நான் ஏர்ன் பண்ணி வித்ட்ரா எடுத்ததும் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரூஃபோடு ஷோ பண்ணுறேன். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தது, அவர் வந்து ப்ரோ நான் என்னோடய ஐடி வந்து என்டர் பண்ணி நான் வித்ட்ரா கொடுத்தம்போ எனக்கு வந்து டைமண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு போ, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு அக்கௌண்ட்டுக்கு எதனா ஆகுமா ப்ரோ, நம்ம ஐடி என்டர் பண்ணி நம்ம டைமண்ட் வந்து எடுத்தனா நம்ம அக்கௌண்ட் வந்து எதனா பேண்ட் ஆகிடுமான்னு கேட்குறீங்க. அந்தமாரிலாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட காசு கொடுத்து தான் நீங்கள் வந்து டைமண்ட் வாங்குறீங்க, அது உங்களோட உழைப்பை வந்து அந்த ஆப்பில் கொடுத்து அந்த இதை தான் நீங்கள் வந்து டைமண்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அதனால் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது. நீங்கள் வந்து தாராளமாக அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அது கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் கோடு கொடுத்துருக்கேன், அதை எடுத்து என்டர் பண்ணி அதுலேயும் காயின் சேன் பண்ணிங்க. மறக்காமல் ஆப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்ககிட்டையும் சொல்லுங்கள் இந்த மாரிலாம் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஈஸியாக டைமண்ட்லாம் டாப்அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நீங்கள் என்ன நம்ம டிஎஸ் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்தமாரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து எக்கச்சக்கமாக வரும். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.